மாதிரி நினைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பேரரசர் சொன்ன மாதிரி ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை. இங்கே நடக்கிறது வந்து புரட்சியா இல்லாட்டினா பிறழ்ச்சியா இல்லாட்டி அடர்ச்சியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த முடிவுகள் தெரியல, இன்னும் அங்கே இங்கே பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. அரசியல் வேணும். இந்த படத்தில் வந்து நான் மூன்று பாடல்கள் வந்து எழுதியிருக்கிறேன். மூன்று பாடல்களுமே வந்து தத்துவ பாடல்களாக இருக்குது. ஒரு படத்தில் வந்து காதல் பாடல்களோ கனவு பாடல்களோ எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது வந்து இயல்பாக நிகழும். ஆனால் இதில் வந்து தத்துவ பாடல்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஏன்னு கேட்டால் ஏ ராம் சார் கோழிக்கூது படத்துக்கு அப்புறமா இந்த படத்துக்கு இசையமைச்சு ரொம்ப மென்மையான மெலடியாக வார்த்தைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு இசையமைக்கக்கூடிய இசைப்பாளர். இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்து அப்சல் யூசுப் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதிரடி பாடல்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அமைதியான பாடல்களை வந்து சார் எடுத்துக்கிட்டாங்க. இந்த படத்தோட இயக்குனர் பென்னி தாமஸ், இந்த படத்தோட தயாரிப்பாளர் அசல பெருங்காடி அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் வந்து என்னோடய இரண்டு பாடல்களை விஜயசா சார் பாடியிருக்காங்க. ஒரு பாடலை வந்து மாணிக்க விநாயகன் ஐயா பாடியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு 60 வயசில் பாடியிருக்காங்க. அதாவது ஒரு மரணம், ஒரு காதல், ஒரு நட்பு இரண்டும் ஒரே நிமிடத்தில் உடைந்தால், இரண்டும் ஒரே நிமிடத்தில் முடிந்தால் அந்த வலியை வந்து எப்படி பதிவு செய்ய முடியும், அந்த வழியை பதிவு செய்வதற்கான ஒரு பாட்டு வந்து இந்த படத்தில் கிடச்சிது. பொதுவாக வந்து பூக்களை வந்து காதலுக்கும் வந்து மகிழ்ச்சியான சம்பவங்களுக்கு தான் கொண்டாட்டங்களுக்காக வந்து பயன்படுத்துவாங்க பூக்கள். ஆனால் அரளிப்பூன்னு ஒன்று இருக்குது, செவ்வரளிப்பூன்னு ஒன்று இருக்குது, அது மரணத்திற்காக வந்து பயன்படுத்துவாங்க. அதை வந்து இந்த பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. மாணிக்க விநாயகன் ஐயா அங்கே வந்திருந்தால் அவங்க குரலில் வந்து பாட்டு கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட இந்த மாதிரிலாம் அவங்களை கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் பேரரசர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் பாலா படம் மாதிரியான இருந்த அந்த பாட்டு வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செவ்வரளி பூவாசம் செத்து போச்சேசம் அத்து போன சாமியே பொட்டு வைக்க நாள் பார்த்து பொட்ட புள்ள உயிர் காத்து விட்டு போன நீயான ஏ சாமியே எரிமலை என்னோடு எரியுத நெஞ்சோடு எங்கே போனாய் இனி என்ன மன்னோடு வருகிற நன்னோடு சேர்ந்தே அப்படின்னு ஒரு அழகான சரணம் இது. பல்லவி இதில் என்ன பெத்த ராசாவைய சாமியான வரும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் இந்த நேரம் நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நிறைய படங்களுடைய ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகள் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒரு டைம் கிடைக்குது. அதிகபட்சமாக 3 மணி நேரம், குறைந்தபட்சமாக 2 மணி நேரம். என்னுடைய நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து சில சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறத பார்க்குறேன். அது இந்த மாதிரி நான் பாக்கியராசாருக்கும் பாசமைக்கு அண்ணன் விஜய் செய்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு நடந்த நிகழ்வுகளை வந்து ஒரு சின்ன படம், சிறிய படம், சிறிய படம் என்பது வந்து பட்ஜெட் அளவில் புது கலைஞர்கள் தான் எல்லாம் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை வந்து என்னுடைய வார்த்தைகள் ஒழிப்பதற்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. தொடர்ந்து நான் வந்து பல இடங்களாக இருக்கிற என்னுடைய நண்பர்கள் நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள் இல்லாட்டினா அவங்களுக்கு நான் ஒரு மெயில் அனுப்பிவிட்டேன்னா யாராவது ஒரு அண்ணன் வந்து என்னுடைய குரலை வந்து இங்கே வந்து பதிவு பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு புது படத்திற்கான புதிய கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களோ நடிகர் நடிகையரோ வந்து அவங்களுடைய வந்து முகத்தையும் அவங்களுடைய குரலையும் அவங்களுடைய அனுபவங்களையும் தொடர்ந்து அவங்க படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கிறதுக்கும் மேடைகள் தான் வந்து உருவாக்கி கொடுக்குது. ஒரு மேடை கிடைக்கிறது கஷ்டம், அந்த மேடையில் இடம் கிடைக்கிறது கஷ்டம், அந்த மேடை கிடைச்சா அதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட்டம் இருக்கிறது கஷ்டம், இப்படி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வுகள் என்னென்னா படத்தோட நிகழ்வு நடந்தது, யார் யாரோ வந்து பேசினாங்க. நாங்கள் அப்படி இப்படி சின்ன படங்கள் பாவம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பதியாக இறக்கமாலாம் பேசினாங்க. படத்தோட சம்மந்தம் இல்லாத யார் யார் என்னெல்லாமோ பேசினாங்க. கண்டிப்பாக பெரியவர்கள் வரணும், சாதனையாளர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்க வரணும், அவங்க அந்த படங்களை வாழ்த்தணும். அப்போ தான் வந்து பெரிய அளவில் ஃபோகஸ் ஆகும், கண்டிப்பாக வந்து அது ப்ரொமோஷன் நடக்கிறது தேவை தான். ஆனால் அதை விட முக்கியமாக அந்த படத்தோட கலைஞர்களை நம்ம முன்னாடி நிறுத்தணும், அவங்களுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். நான் சமீபத்தில் கலந்துகிட்ட ஒரு மேடையில் கடைசி வரை அந்த படத்தோட இசை விழாவினோட நாயகன் இசையமைப்பாளர் பேசலை, அந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசலை, அந்த படத்தோட பாடலாசிரியர்கள் பேசலை. இப்போ இந்த டைமில் வந்து நான் வந்து எங்களுடைய பாசமிகு அண்ணன், எங்களுடைய பத்திரிகை குடும்பத்தோட அண்ணன் மௌன ரவிக்கும் அவருடைய வந்து குழுவினருக்கினுடைய வாழ்த்துக்களையும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் பேசுகிறதுக்கு வந்து அண்ணன் மௌன ரவி அவர்களும் ஒரு காரணம். ஏன்னா பாக்கியராசர் வந்து என்னுடைய விலகு துறையின் ஒரு ஆல்பத்துக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து ஆல்பம் படம் கூட இல்லை ஆல்பம் அதுக்கு கூப்பிட்டுருந்தோம். அந்த பாடல்கள் வந்து 5 பாடல்கள் நான் எழுதியிருந்தேன். 2 பாடல்கள் வந்து இயக்குநராக நான் வந்து அதோடய காட்சிகளும் நான் தான் எடுத்திருந்தேன். சார் வந்து
அப்போ வந்து துறைமுதலோட படத்தோட வேலைகள் இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து பண்ணிட்டு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு பாட்டை பார்த்துட்டு முருகன் மந்திரம் வந்து எனக்கு முதல் கிடைச்ச பாராட்டு மிகப்பெரிய அளவில். பாட்டு எழுதியிருக்கிறாரு, இயக்குனராக இருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, பத்திரிகையில் இருக்கிறாரு அப்படின்னா அது ரொம்ப இயல்பான தான், ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு துறைகள் தான், அதனால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வர இருந்துட்டு போனாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமாவுக்கு வரக்கூடிய பெரியவர்கள் இப்போ விஜய் சேதுபதி அண்ணன் வந்து தன்னுடைய நண்பருக்காக கூப்பிட்டாருங்கிறதுக்காக சத்தமே இல்லாமல் ரகசிய வாக்கெடுப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கிற டைமில் ரகசியமாக வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய நன்றி. வரதா பெரியவர்கள், பெரியவர்கள் வந்து கண்டிப்பாக வரணும், நீங்கள் வந்து சின்ன படங்களுக்கு ஆதரவு தரணும், ஆனால் கண்டிப்பாக அந்த படத்தோட கலைஞருக்கு இடம் கொடுங்க, அந்த படத்தோட முடியாத வரை இருங்க. ஏன்னா ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடந்துட்டால் அதோட கூட்டம் கலைஞரும், மேடையில் யாருக்கும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இந்த படத்தில் நான் வந்து சின்ன பையனாக இருக்கிறேன், எனக்கு அனுபவங்கள் ரொம்ப கம்மி தான், ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மன்னிச்சிருக்கணும். இந்த படத்திற்கான பாடலுற வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்த மன்னார் படத்தினுடைய தயாரிப்பாளர் நண்பர் சரண் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பன், இந்த படத்தோட முதன்மை துணை இயக்குநராக பணியாற்றக்கூடிய வந்து நாகேந்திரன் ஐயாமணிக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.